எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த தினமும் 2 கப் பால் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றி தான். சரிங்களா, பால் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் பலருக்குமே பால் குடிக்கிறதுக்கு பிடிக்கிறது கிடையாது. பாலில் வந்து கொழுப்புகள் அதிகம் என்று அதனை குடிப்பதையும் தவிர்க்கிறாங்க. ஆனால் பாலில் அதிக அளவு சத்துக்கள் வளமாக இருக்குது. இதனால் தினமும் 2 வேளை பாலை குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். காலையில் 1 கப், இரவு 1 கப் வீதம் இருந்தால் குடிக்கலாம். எலும்புகளோட வலிமைக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். இது வந்து பாலில் தான் இருக்கும். சரிங்களா, வயது அதிகரிக்கும் போது கால்சியம் சத்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்படி எலும்புகளுக்கு வேண்டிய கால்சியம் கிடைக்காம போணுச்சுனாக்கா 30 வயசுக்கு மேலே ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்க நேரிடும். மேலும் கால்சியம் உடலின் இதர செயல்பாடுகளையும், தசை சுருக்கம், இரத்த உறைதல் போன்றவற்றிற்கும் முக்கியமானது. பாலில் வந்து பொட்டாசியம் இருக்குது. இதில் உள்ள பொட்டாசியம் வந்து இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும். இச்சத்தும் தசைகளின் சுருக்கத்திற்கு அவசியமானது. பாலில் ஏராளமான அளவில் புரோட்டீன் சத்து இருக்குது. மேலும் இதில் உடலுக்கு தேவையான 9 வகையான அமினோ அமிலங்களும் இருக்குது. பாலில் வைட்டமின் B12 இருக்குது. இந்த வைட்டமின் B12 வந்து நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது. தினமும் காலையில் இரவுலையும் பால் குடிப்பதன் மூலம் வயிறு நிரம்பி ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸ்கள் உண்பதிலேருந்து நம்ம தவிர்க்கலாம். சரிங்களா, பலரும் பாலை அதிகம் குடித்தா அதில் உள்ள கால்சியம் சிறுநீரகங்களை படிஞ்சு சிறுநீரக கற்கள் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிறுநீரக கற்கள் இருக்கும் நோயாளிகள் கூட பாலை குடிக்கலாம். இவ்வளவு சத்துக்களை கொண்ட பாலை நம்ம தினமும் குடித்து ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. பாலை வந்து ஒரு அளவுக்கு மேலே குடித்தாதான் நமக்கு ஆபத்து. ஒரு நாளைக்கு 400 மில்லி அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். தேங்க்யூ.